ஒரு மிடில் கிளாஸ் 20 வயசு பையன் ஒரு வீடியோ எடிட் பண்ணி யூடியூப்ல போடுறான். அதை பார்த்த கேஜிஎஃப் டூ டேரக்டர் நீ தான் எடிட் பண்ணுன்னு சொல்லி கேஜிஎஃப் டூ மொத்தமா கொடுக்குறாரு. இப்போ அந்த பையனுக்கு ஒரு ஒரு படத்துக்கும் எடிட்டிங்க்கு மட்டும் லாக்ஸ்ல சேலரி தராங்க. ஸோ வீடியோ எடிட்டிங் ஒரு தரமான ஸ்கில்லு, யாரு வேணாலும் வீடியோ எடுத்துறாங்களாம், உங்களுக்கு டிகிரி வேணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோல வீடியோ எடிட்டிங்னா என்ன, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்னெல்லாம் கத்துக்கணும், எப்படிலாம் வீடியோ எடிட்டிங் வச்சு வீட்டில் உட்காந்துட்டே மணி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் சொல்றேன், தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மேட்ருக்குள்ள வரும். வீடியோ எடிட்டிங்னா என்ன, ஒரு சப்ப ஃபுட் சவுண்ட் எஃபெக்ட் டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு சூப்பரா மாசா மாத்துறது தான் வீடியோ எடிட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ல்ட்ல எடுக்கிற எல்லா வீடியோஸும் எடிட்டர் கை வைக்காம பப்ளிஷ் ஆகவே ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ எடிட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு சாஃப்ட்வேர், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல சூப்பரா தெளிவா லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பிசி இல்ல லேப்டாப் இருக்கு அப்படின்னா இந்த ப்ரீமியர் ப்ரோ, டைனமிக்ஸ் ஆல்வே, இல்ல மேக்கே இருக்கு அப்படின்னா ஃபைனல் கட் ப்ரோலாம் தெளிவா லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்ல என்கிட்ட வந்து மொபைல் தான் ஓடி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விஎன் எடிட்டர் இருக்கு, இந்த கைன் மாஸ்டர் இருக்கு, இது எல்லாமே நீங்க வந்து கத்துக்கலாம். இதெல்லாம் எங்கடா போய் கத்துக்கிறது, கோர்ஸ் இல்ல கிளாஸ் எல்லாம் போகணுமா, காசு செக் பண்ணி பாருங்க. வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர கத்திட்டோம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்க என்ன மாதிரி எடிட்டர் ஆக போறீங்கன்றது நீங்க டிசைட் பண்ணிடணும். சோ வீடியோ எடிட்டிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த படம் ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்றவங்க வந்து பிலிம் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆட் எடுக்கிறவங்க, ஆடுக்கு எடிட் பண்றவங்க, மார்க்கெட்டிங் வீடியோஸ் எல்லாம் பண்றவங்க அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த டிவியில போற ஷோ, நியூஸ், சீரியல் எல்லாம் பண்றவங்க டிவி எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பர்த்டே, மேரேஜ், இந்த மாநாடு எல்லாம் நடக்குது அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்றவங்க ஈவென்ட் எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் தான் ரொம்ப பாப்புலர், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, கிரியேட்டர்ஸ்க்குலாம் மட்டும் எடிட் பண்ணுறவங்க. ஸோ 2023 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரீல் வெறும் 30 செகண்ட் தான், அதுக்கு 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. கேட்க கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும், பட் வீடியோ எடிட்டிங்க்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. சரிடா குடி, இப்போ நான் சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணிட்டேன், நீ சொன்ன மாதிரி என்ன மாதிரி எடிட்டர் ஆக போகிறன்றது சூஸ் பண்ணிட்டேன், இப்போ அவ்வளோதான் நான் ரெசியூம்லாம் ரெடி பண்ணி வீடியோ எடிட்டிங் ஜாப்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணி காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் என்ன கற்றுக்கலனாலும் சரி இந்த 5 மேட்டரை கண்டிப்பாக கற்று வச்சுக்கோங்க. இது தெரில அப்படின்னா உங்களால் ஒரு வீடியோ கூட எடிட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஆர்கனைசிங் யுவர் ஃபுட்டேஜ். வீடியோ கொடுக்குறவங்க கண்ணா பின்னா தான் கொடுப்பாங்க, அதை நீங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அதை தெளிவாக கற்றுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து வீடியோவில் டீட்டெயில்ஸ் வாங்குறது, யார் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி என்ன டீட்டெயிலு, இது என்ன கண்டென்ட், என்ன ஸ்டோரி லைன் சொல்லிட்டு தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவோட கண்டென்ட் ஸ்டோரி லைன் தெரியாமல் ஒரு வீடியோவை எடிட் பண்ணவே முடியாது, அப்படி பண்ணிங்கனாலும் அது வந்து கண்டிப்பாக தப்பாக தான் போகும். ஸோ அதை கேட்டு கிளியராக வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கட்ஸ். நீங்கள் பார்க்குற சின்ன ரீல்லேருந்து பெரிய பெரிய படம் வரைக்கும் எல்லா எடிட்டிங்குமே கட்ஸை வச்சு மட்டும்தான் நடக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் கட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட கட்ஸ் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் இந்த 5 முக்கியமான கட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் கட்டு, ஜே கட்டு, எல் கட்டு, அப்புறம் இந்த மாண்டேஜ், மேட்ச் கட்டு, இது மாதிரி அதோட 5 இருக்கு, அது மட்டும் வச்சு கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு, ஸோ நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க கண்டிப்பாக ஃபோகஸ் பண்ண வேண்டிய கான்செப்ட் வந்து இந்த கீ ஃப்ரேமிங். கீ ஃப்ரேமிங்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் பிகினர்ஸ்க்கு, பட் லைட்டாக கத்துக்கிறீங்களே போதும், ஒரு சப்ப டெக்ஸ்டை கூட நீங்க கீ ஃப்ரேமிங் போட்டீங்கன்னா ஒரு சூப்பரான அனிமேஷனா மாத்திரலாம். சோ கீ ஃப்ரேமிங் கான்செப்ட் ரொம்பவே மஸ்ட். சோ அதே மாதிரி ஃபைனல் திங் என்ன பண்ணலாம், சவுண்ட் டிசைன். சவுண்ட் டிசைன் நீங்க கொஞ்சம் மாசி கத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு மொக்க வீடியோவை சில சவுண்ட் எஃபெக்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சூப்பரா வந்து மாத்திருவாங்க. சோ அதை எடுத்தோடனே வந்து வராது, பட் நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே ரொம்ப பிடிச்சு போயிடும். சோ சவுண்ட் டிசைன் கொஞ்சம் மாசி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப், ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் வீடியோ எடிட்டிங். நீ என்ன வாங்கு வாங்கு சாஃப்ட்வேர் எல்லாம் படிச்சு வீடியோ எடிட்டிங் எல்லாம் கத்துக்கிட்டாலும் அதை வச்சு எப்படி காசு பாக்குறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க கத்துக்கிட்டதே வேஸ்ட் தான். பட் கவலை வேணா, நான் சொல்ற ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, உங்களால ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வீடியோ எடிட்டிங் வச்சு ஒரு 3 விதமாக நீங்கள் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா இந்த ஆன்லைன் ஃப்ரீலான்சிங், இந்த ஃபைவர், அப்வொர்க், பீப்புள் ப்ரோ, இது மாதிரி நிறைய வெப்சைட்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு ப்ரொஃபைலில் க்ரியேட் பண்ணி வீடியோ எடிட்டிங் எனக்கு தெரியும் இது மாதிரிலாம் நான் வந்து பண்ணிருக்கேன்னு சொல்லி சில சாம்பிள்ஸ்லாம் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஒத்துக்கிறேன், காம்படிஷன் ரொம்பவே அதிகம், பட் அதுக்கேற்ற மாதிரி கிளைண்ட்ஸும் அதிகமாக வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இது வந்து 2023 எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு. ஸோ ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை, உடனே ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தது என்னன்னா இந்த ஆஃப்லைன் ஃப்ரீலான்சிங். நீங்கள் ஆன்லைனில் என்ன பண்ண போறீங்களோ அதை ஆஃப்லைனில் பண்ண போறீங்க. இந்த யூடியூப் கிரியேட்டர்ஸு, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் கிரியேட்டர்ஸ் இவங்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம், பண்ணி நான் அந்த மாதிரி எடிட்டிங்லாம் பண்ணுவேன்,
இல்லை நீ ஒரு சாம்பிள் வீடியோ கூட வந்து எடிட் பண்ணி அனுப்பலாம், அவங்க கண்டிப்பாக வந்து சான்ஸ் தருவாங்க. ஏன்னா இப்போ வீடியோ எடிட்டர்ஸ்க்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்கு. நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு வீடியோ எடிட்டரும் கிடைக்கவே மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு குட் டைம் டு ஸ்டார்ட்னு சொல்லலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் பெரிய பெரிய பிராண்டுக்கெலாம் வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை ஃபேஸ்புக் பேஜோ க்ரியேட் பண்ணி அவங்களோட ஒரு பெரிய பிராண்டோட ப்ராடக்ட் எடுத்து நீங்களே வீடியோ எடிட்டிங் பண்ணி அவங்கள டேக் பண்ணி போஸ்ட் போடலாம். சப்போஸ் அவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து வேலை கொடுப்பாங்க. இது வந்து எல்லாருக்கும் செட் ஆகுமான்றது எனக்கு தெரியல, பட் நிறைய பேர் ஃபாரின்லாம் இது மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது இல்லாமல் நிறைய ஸ்பான்சர்ஷிப் அதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலலாம் வீடியோ இன்வால்வ் ஆயிருக்கோ அது எல்லா இடத்துலையும் வீடியோ எடுத்துருக்கு, ஜாப் கண்டிப்பாக இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான், வீடியோ எடிட்டிங் ஒரு தரமான ஸ்கில்லு, வீடியோ எடிட்டருக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன், வீடியோ எடிட்டர்னா என்ன, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து காசு பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ரோட் மேப்பே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஜாப்புக்கு ரோட் மேப் வேணும் இல்லை ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம இது மாதிரி ஒரு சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாமே வந்து பண்ணி விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.